మగావదర్ బాబాజీ, ఓం మగావదర్ బాబాజీ, ఓం లాగరి మహాశయ, ఓం లాగరి మహాశయ, ఓం గురు, ఓం గురు, ఓం స్వామి కేశవానంద మహారాజ్, ఓం స్వామి కేశవానంద మహారాజ్. அன்புமிக்க நெய்யன்பர்களே, நாம் கிரியா யோகத்தினுடைய பல நிலைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். முதலாம் நிலை கிரியா யோகத்திலே எப்படி கிரியா பிராணாயாமம் செய்வது, ஓம்கார கிரியா செய்வதன் மூலமாக நம்மளுடைய யோக தண்டத்திலே, சூட்சுமாக இருக்கக்கூடிய யோக தண்டத்திலே இந்த பிராண ஓட்டங்களை எல்லாம் எப்படி செலுத்துவது, இந்த மாதிரி கீழிருந்து மேலே எப்படி இந்த பிராண ஓட்டங்களை செலுத்துவது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு நாம் இரண்டாம் நிலை கிரியா, மூன்றாம் நிலை கிரியா, நான்காம் நிலை கிரியாவிலே எப்படி இந்த மார்க்கண்டேய ரிஷியினுடைய மகாமிருத்யுஞ்சய மந்திரம் எல்லாம் ஐந்தாம் நிலை கிரியாவிலே எப்படி பயன்படுத்தப்படுகிறது, நமசிவாய மந்திரம் என்று பல நிலைகளை பற்றியெல்லாம் நாம் இந்த பிராணாயாமங்களோடு மந்திர உபாசனைகளை எப்படி செய்வது என்பது தெரிந்து கொண்டோம். இப்போ லாகரி மகாசேருடைய இந்த கிரியா யோக வித்தைகள் மகாவதார் பாபாஜியிடமிருந்து எடுத்துக்கொண்ட அந்த விஷயங்கள் எல்லாமே வேதங்களில் இருக்கக்கூடிய உபநிடதங்கள், பதஞ்சலி யோக சூத்திரம், அதன் பிறகு யோக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பழமையான ரிஷிகள் கூறிய வாக்காகவே இதெல்லாம் இருக்கிறது. அப்போ பல ரிஷிகளும் முனிவர்களும் செய்த இந்த யோக அப்பியாசங்களை அவர் கூறும் பொழுது அப்பியாச வைராகிய தன் நிரோதக என்று பதஞ்சலி முனிவர் கூறுவதைப் போல இந்த அப்பியாசம் என்பது முக்கியம். இந்த அப்பியாசத்தை நீங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும், ஆழ்ந்து செய்ய வேண்டும். இந்த கருத்தை சொல்கிறார். தினமும் செய்யணும், ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பயிற்சியாக இது இருக்கிறது. அப்புறம் தொடர்ந்து செய்யணும், அதன் பிறகு ஆழ்ந்து செய்யணும். இது நாம் வாழும் இந்த வாழ்க்கையிலே நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டு, இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு, அவரவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு, காலை இரவு இறைவனை அடைவதற்காக செய்யக்கூடிய குரு விசுவாசத்தோடு செய்யும் தவமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆறாம் நிலை கிரியா என்பது நம்மளுடைய வித்யா கீதையை பற்றி சொல்லும். ஏழாம் நிலை கிரியாவில் வரும் பொழுது பீஜ மந்திரங்களை அவர் குறிப்பிடுகிறார். அந்த வேதங்களில் வரக்கூடிய பீஜ மந்திரங்களை சொல்லி சப்தங்களாக, நாதங்களாக நாம் நம்மளுடைய விசுக்தியிலிருந்து அந்த நாதங்களை எழுப்ப வேண்டும். இது கதி ஓட்டமாக உள்ளே அநாகத விசுக்தி சகஸ்ர ஓட்டமாக அந்த சுவாச ஓட்டங்கள், பிராண ஓட்டங்களை, அந்த பிராண சக்தியினுடைய ஓட்டம் எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்க வேண்டும் என்பதை அந்த பீஜ மந்திரங்களிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். இந்த பீஜ மந்திரங்கள் நமக்கு யோக அபியாசங்களிலே கொடுக்கக்கூடிய பதஞ்சலி யோக சூத்திர விளக்கங்களிலே வரக்கூடிய பயிற்சிகளை நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறார். இந்த ஏழாம் நிலை கிரியா நமக்கு எந்த அனுபவத்தை கொடுக்கும் என்று லாகரி மகாசேர் கூறும் பொழுது, யோகங்களில் இருக்கக்கூடிய யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி, அஷ்டாங்க யோகம் என்று பொதுவாக கூறுவோம் இல்லையா. அப்படி பொதுவாக கூறுற விஷயங்களிலே நாம் கூறும் பொழுது யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகாரா இந்த நிலைகளை ஒரு முதல் நிலை என்றும், தாரணா, தியானா, சமாதி என்ற இந்த மூன்று நிலைகளை நாம் அடுத்த நிலைகள் என்றும் நாம் குறிப்பிடுகிறார்கள். அப்படி குறிப்பிடும் பொழுது இந்த தாரணியினுடைய மகத்துவமானது நாம் அகமுகமாக ஒரு நிலையில் ஒருமுகப்பட்டு அந்த மனம் லயமாய் நிற்கக்கூடிய நிலையை அவர் பயிற்சியாகவே காட்டுகிறார். அப்போ பீஜ மந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது அது யோக அபியாசங்களிலே நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி பயிற்சியாக காட்டுகிறார். இந்த ஏழாம் நிலை கிரியா என்பது நமக்கு யோக சமாதிகளிலே சவிகல்ப சமாதிக்கு கொண்டு செல்கிறது, ஒரு சாதகனை என்று குறிப்பிடுகிறார். இந்த சவிகல்ப சமாதி நிலையில் இருந்து அந்த சாதகன் தொடர்ந்து அபியாசம் செய்யும் பொழுது குருவினுடைய அனுகிரகத்தால் அவன் நிர்விகல்ப சமாதிக்கும் செல்கிறான். ஒரு குரு நிர்விகல்ப சமாதியை கொடுக்கும் பொழுது ஒரு சாதகனுக்கு இதை ஒரு முதிர்ந்த நிலையில் அவனுக்கு அவனுடைய வலது ஹிருதயத்தில், ஆன்மீக ஹிருதயத்தில், சூட்சும ஹிருதயத்தில் குருநாதருடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய கரம் படும் பொழுதோ, அல்லது அவருடைய ஆழ்ந்த பார்வையின் கூடோ, இல்லை குரு சிஷ்ய உறவின் மூலமாக ஏதோ ஒரு நிலையில் அவனுக்கு இந்த நிர்விகல்ப சமாதியை கொடுக்கின்றார். ஒரு சாதகன் தன்னுடைய சாதனையினுடைய முதிர்ந்த நிலையாக குரு அனுகிரகத்தோடு குருவினுடைய ஆசீர்வாதத்தால் நிர்விகல்ப சமாதியை அடையலாம் என்று லாகரி மகாசேர் குறிப்பிடுகிறார்.
வேறு பல இடங்களில் நிர்விகல்ப சமாதியை பற்றி வெவ்வேறு விளக்கங்கள் கொடுத்தாலும் இவர் நிர்விகல்ப சமாதியை கொடுக்கும் பொழுது இந்த உடல் கடந்த உணர்வாகவும் இந்த இயற்கையினுடைய சக்தியோடு இந்த உடல் என்ற நிலையை மறந்து இயற்கை உணர்வோடு ஒன்றிணைந்து தன்னிலை மறந்து தன்னுடைய உணர்வு நிலையினுடைய கடந்த நிலையை இந்த சரீர உணர்வுலையும் கடந்த நிலையிலே அவர் இந்த சமாதி அனுபவத்தை பெறுகிறார் என்று அந்த நிர்விகல்பத்தை பற்றி லாகிரி மகாசேர் குறிப்பிடுகிறார். இந்த லாகிரி மகாசேர் குறிப்பிடக்கூடிய இந்த நிர்விகல்ப சமாதியை பற்றி நாம் வேறு ஒரு பதிவில் காண்போம். ஓம் குரு, ஓம் குரு.